மொத்தம் இப்போ நம்ம ஆவலாஜில் பார்த்துக்கிட்டு இருந்த பொன்னியின் செல்வன் படம், அந்த பொன்னியின் செல்வன் படம்னானது நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து சிபிஎஸ் தியேட்டருக்கு வந்துருக்கோம் நாங்கள் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து விக்ரம் மற்றும் ஜெயன்ரவி கார்த்தி அந்த மாதிரி மூணு ஆக்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ 1:30 தான் நம்ம ஷோ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டைம் ஆயிடுச்சுனால 10:30 ஷோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஷோவுக்கு டைம் ஆகிட்டனால எங்களுக்கு போக முடியாமல் இருக்குது. இப்போ நாங்கள் படத்தை உள்ளுக்கு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நிறைய வீடியோலாம் தரலிட்டு இருக்கோம். படத்தில் கதை தெரிஞ்சவர் நான், கதை தெரியாதவர் அவர், ரெண்டு பேருடைய அனுபவமும் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். படத்தை பார்த்தே ஷூட்டிங் இன்னும் சீனக்கால் நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப இலங்கையிலேருந்து எதிர்பார்த்துருக்கோம் இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு, நேற்று பார்க்க கிடைக்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு படத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். நான் கதையை படிச்சிருக்கேன். கதையில் கதை புல் கதை 5 பாகம் 2000 பக்கம் அதை அப்படியே ஃபுல்லாக எடுக்கலாதனால கதையில் ரொம்ப முக்கியமான சீன்களை மட்டும் எடுத்து போட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஐஸ்வர்யா ராய் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்களுக்காக மெயினாக போனால் அப்புறம் ப்ளீஸாக ஐஸ்வர்யா ராய்க்கே ஈடுபடுத்தி ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்படியே அழகாக இருக்காங்க. ஆதித்த கரிகாலன் ரொம்ப அவங்கள பாத்திரத்துக்கு ஏற்ப இருக்கிறாங்க. அதோட படத்தை வந்து ரொம்ப அடுத்த பாகத்தை கட்டாயம் பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டில் முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. படம் முடியுமோ ரொம்ப அழுகையே வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான சீனில் முடிச்சிருக்காங்க. நீ எல்லாம் கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது பாகுபலி வந்து அது ஒரு கற்பனை கதை. அதாவது பொன்னியின் செல்வன்லேருந்து தான் அந்த பாகுபலியில் முக்கியமான சீன் கதைகளே பொன்னியின் செல்வன்லேருந்து தான் எடுத்தாங்க. உண்மையான கதை மிச்ச பால வருஷமாக எடுக்க முடியாமல் இருந்த கதை. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த கதையை பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். படத்தை பார்த்துட்டு வந்து படம் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செல்வன் அந்த கதையை பற்றி எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. என்ன கதை அப்படின்னு இப்போ இலங்கை வரலாறு பற்றியெல்லாம் நிறைய எடுத்துருக்காங்க. மகிந்தன் சொல்லி ஒரு மன்னன் இருக்காரு. அது வந்து ராஜராஜ சோழன் அவர் தான் அன்னைக்கில் மெயின் அந்த கேரக்டர் தான். அப்பா கடைசியில் இப்படியா முடியும் படம் அப்படிங்கிற அளவுக்கு தெரியாமே முடிச்சுட்டாங்க படத்தை. அடுத்த படம் எப்போ வருது பார்க்கறது 2023 தான் வருதுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த படத்தை கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் தியேட்டரில் வந்துருக்கீங்க கேட்குறோம், கட்டாயம் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா சொன்னால் படம் வந்து பாகுபலியை வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. அந்தளவு வேறு லெவலாக இருக்குது. பொன்னியின் செல்வன் வந்து சின்ன ஒரு பகுதியைத்தான் பாகுபலிக்கு எடுத்துருக்காங்கன்னா பொன்னியின் செல்வன் நம்ம பாருங்கள் சின்ன ஒரு பகுதினா அந்த பொன்னியின் செல்வன் அது அவ்வளோ பெரிய நாவல். அதை அப்படியே வச்சு கல்கி எழுதி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் வேறு லெவலில் இருக்குது படம். நீங்கள் கட்டாயம் பாருங்கள். பாட்டும் வரும், வேறு லெவலில் இருக்குது படம். கட்டாயம்